मॉर्निंग स्टूडेंट्स टुडे वी आर गोइंग टू सी द टॉपिक हैविंग सो क्लासेस நம்ம பாத்துட்டோம் இந்த கிளாसेस மெத்தட்ல பாத்தீங்கன்னா என்னென்ன கிளாसेस இது வரைக்கும் நம்ம பாத்துட்டோம் பாருங்க சோ லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா வேர் கிளாஸ் அப்படினா என்னன்னு பாத்துறோம் சோ அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஆர்டர் பை கிளாஸ் அந்த மாதிரி நிறைய கிளாஸ் மெத்தட் பாத்துறோம் இல்லையா சோ அதுல பாத்தீங்க அப்படினா சோ நமக்கு வந்து இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்கறோம் அப்படினா ஹேவிங் கிளாஸ் ஓகே சோ ஹேவிங் கிளாஸ்னா என்ன அப்படினு பார்க்கலாம் The having class can be used along with group by class in the select statement to place condition on groups and can input aggregate function on them. So having class starting abina adhu yen use pandranga parunga group by class irukla nam yerna group by class paathirukom illaya so adha paathinga abina nam enna pannirukom parunga select statement to place condition so select statement use panni nam enna pannuvona where class la group by class la where use pannittu conditions kudukom ஸோ அந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆச்சு அப்படியா ஃபார் எக்ஸாம்பிள் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங் டு சென்னை பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேவிங் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம குரூப் பை ஸ்டார்ட் பண்ணியிருக்க ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எத்தனை மேல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹவு மெனி ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத கவுண்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஹேவிங்னா எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்காக இந்த ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணோம் ஸோ அதுக்கான வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் செலக்ட் ஓகேங்களா ஸோ செலக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் குரூப் பை கிளாஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க செலக்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் டு பிளேஸ் கண்டிஷன் ஆன் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம குரூப்ஸில் கண்டிஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபீல்டுடைய நேம் என்னன்னா ஜெண்டர் ஸோ நான் நிறைய ஃபீல்டு இருக்குது நான் அதில் ஜெண்டர் எடுத்துக்கிறேன் ஸோ ஜெண்டர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஸோ கவுண்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம் ஸோ தென் ஸ்டூடெண்ட்டு குரூப் பை ஜெண்டர் ஹேவிங் பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை ஸோ நம்மளுடைய டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் அப்படின்ற ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளேஸ் ஈக்குவல் டு சென்னைன்னு இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த குவரியோடைய மீனிங் என்ன அப்படின்னா செலக்ட் ஜெண்டர் ஜெண்டரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ எத்தனை டைம்ஸ் வந்து ஜெண்டர் இருக்காங்க ஃபீமேல் எத்தனை டைம்ஸ் இருக்காங்க மேல் எத்தனை டைம்ஸ் இருக்காங்க கவுண்ட் பண்ண போகிறோம் ஃப்ரம் நம்மளுடைய டேபிளுடைய நேம் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட் அடுத்தது குரூப் பை ஸோ குரூப் பையில் பார்த்தீங்கன்னா குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் இதில் ஜெண்டர் யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஹேவிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிஷனை கொடுக்குறோம் இதே அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா சென்னைன்னு கொடுத்தாச்சு அப்போ சென்னை பிளேஸில் இருக்கக்கூடிய எத்தனை ஃபீமேல் அண்ட் எத்தனை மேல் ஜெண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றத நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கோம் த அபோவ் அவுட்புட் ஷோஸ் த நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் சென்னை ஃப்ரம் த டேபிள் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஜெண்டரில் மேல் அடுத்து ஃபீமேல் கவுண்டில் பாருங்கள் 2-2 கொடுத்தாச்சு ஓகே ஸோ நெக்ஸ்ட் டிசிஎல் கமெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து டிசிஎல் கமெண்ட்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும் என்னென்ன கமெண்ட்ஸ் அப்படின்னா கமிட் ரோல் பேக் சேவ் பாயிண்ட் So, commit command is used to permanently save any transaction to the database. So, commit command அப்படின்ற பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாபேஸில் பர்மனெண்ட்டாக நம்மளோட டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ண தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் வென் எனி டிஎம்எல் கமெண்ட்ஸ் லைக் இன்சர்ட் அப்டேட் டெலிட் கமெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு த சேஞ்சஸ் மேட் பை தீஸ் கமெண்ட்ஸ் ஆர் நாட் பர்மனெண்ட் ஸோ டிஎம்எல் கமெண்ட்ஸில் இன்சர்ட் அப்டேட் டெலிட் கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஹவு டு இன்சர்ட் அண்ட் ஹவு டு அப்டேட் அண்ட் ஹவு டு டெலிட் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம் The changes made by these commands are not permanent. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிடுற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்குமா அப்படின்னா கிடையாது இட்ஸ் மார்க்ட் பர்மனெண்ட் ஒன்லி ஆஃப்டர் த கமிட் கமாண்ட் இஸ் கிவன் ஃப்ரம் த எஸ்கேஎல் ப்ராம்ப்ட் ஸோ ஒன்ஸ் த கமிட் கமாண்ட்ஸ் இஸ் கிவன் த சேஞ்சஸ் மேட் கேனாட் பி ரோல் பேக் த கமிட் கமாண்ட் இஸ் யூஸ்டஸ் கமிட் ஓகே So it is marked permanent only after the commit command அப்படின்னா ஸோ ஒன்லி என்ன பண்ணுறாங்க ஸோ கமிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு பர்மனெண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எஸ்கில் ப்ராமெட்டில் நம்ம பர்மனெண்ட்டாக கமிட்னு கொடுத்துருவோம் அப்படின்னா ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே ஏற்கனவே என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதோட பர்மனெண்ட் ஆகிடும் ஓகே இந்த சேஞ்சஸ் மேட் கேனாட் பி ரோல் பேக் நம்ம சேஞ்சஸ் வேறு ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் திரும்ப நம்மளால் ரோல் பேக் பண்ண முடியாது அப்படின்றாங்க ஓகேவா இதுதான் வந்து கமிட் கமாண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு ரோல் பேக் ஸோ கமிட் பார்க்கும்போதே உங்களுக்கு ரோல் பேக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ த ரோல் பேக் கமாண்ட் ரீஸ்டோர்ஸ் த டேட்டா பேஸ் டு த லாஸ்ட் கமிட்டட் ஸ்டேட் ஓகே ஸோ ரோல் பேக் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது
ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் கமிட்டட் ஸ்டேட்னுவோ அதை வந்து ரீஸ்டோர் பண்ணும், அதுதான் வந்து ரோல் பேக் கமெண்ட். இட் இஸ் யூஸ்ட் வித் சேவ் பாயிண்ட் கமாண்ட் டு ஜம்ப் டு எ பர்டிகுலர் சேவ் பாயிண்ட் லொக்கேஷன். ஸோ இதில் சேவ் பாயிண்ட் கமாண்டே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏற்கனவே நம்ம எந்த லொக்கேஷன் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு ஜம்ப் ஆகிடும் நம்மளுடைய நம்ம கர்சரும் ஆகிடும். ஓகே, இந்த சிண்டெக்ஸ் ஃபார் ரோல் பேக் பார்த்திங்கன்னா ரோல் பேக் டு சேவ் பாயிண்ட் நேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சேவ் பாயிண்ட் கமாண்ட். த சேவ் பாயிண்ட் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு டெம்பரரிலி சேவ் ஏ ட்ரான்சாக்ஷன் ஸோ தட் யூ கேன் ரோல் பேக் டு த பாயிண்ட் வேர் என்னவர் ரெக்வயர்ட். ஸோ சேவ் பாயிண்ட் அப்படின்னு போது பார்த்திங்கன்னா டெம்பரரியாக நம்மளுடைய டேட்டாஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம வேறு ஒரு டேபிள்லேருந்து ஒரு கண்டென்ட் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ திரும்ப நம்ம ரோல் பேக் நம்ம ஈஸியாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும், அதுதான் வந்து சேவ் பாயிண்ட். ஸோ த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அவர் டேபிள் கேன் பி சேவ்டு அட் எனி டைம் யூஸிங் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அண்ட் த ரோல் பேக் தட் ஸ்டேட் கேன் பி டென் யூஸிங் த ரோல் பேக் கமாண்ட். ஸோ சேவ் பாயிண்ட், ஸோ சேவ் பாயிண்ட் நேம். ஸோ எக்ஸாம்பிள் ஷோயிங் கமிட் சேவ் பாயிண்ட் அண்ட் ரோல் பேக் இன் த ஸ்டூடெண்ட் டேபிள் ஹேவிங் த டேபிள். ஸோ இப்போ கீழே கொடுத்துருக்க டேபிள் பாருங்கள். ஸோ இதில் ஃபைவ் ஃபீல்டு எடுத்திருக்கோம், அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். ஸோ அட்மிஷன் நம்பர் 105, 106, 103, 101, 104, நேம் ரேவதி, தேவிகா, ஆயுஷ், ஆதர்ஷ், அபிநாத். ஸோ ஜெண்டரில் பாருங்கள், ஸோ 2 records வந்து ஃபீமேல் அண்ட் 3 records வந்து மேல், எம்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஏஜ் அது மாதிரி பார்த்திங்கன்னா அபவ் 18 அண்ட் 19 இருக்காங்க. பிளேஸ் சென்னை, பெங்களூர், டெல்லி, சென்னையில் இருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நமக்கு எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 5 records இருக்குது. இன்சர்ட் இன் டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் 107 பீன் ஆஃப் ஃபீமேல் 20 கொச்சின். ஸோ கமிட் அப்படின்னு கொடுத்தாரு. ஸோ கமிட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கொடுத்த உடனே ஸோ மேலே இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டோர் பண்ணிவிடும். ஓகேங்களா, ஸோ கமிட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேட்டாஸ் எல்லாமே பர்மனெண்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணிவிடும். ஸோ பர்மனெண்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், அட்மிஷன் நம்பர், நேம் இதில் பாருங்கள். ஸோ ஏற்கனவே வந்து லாஸ்ட் டேபிளில் பாருங்கள் 104 தான் லாஸ்ட் ரெக்கார்ட், பட் இங்கே பார்த்திங்கன்னா 107 தான் லாஸ்ட் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா ஸோ பீனா அப்படின்ற ஒரு ரெக்கார்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கான பரி தான் வந்து மேலே கொடுத்துருக்கோம், இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் 107 பீனா F20 பெச்சின் கமிட். ஓகே, ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் தான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் கொரி, அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் நேம் ஈக்குவல் டு மினி வேர் அட்மிஷன் நம்பர் ஈக்குவல் டு 105 சேவ் பாயிண்ட் ஏ. ஸோ சேவ் பாயிண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் டேட்டாஸ் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ என்ன பரி அப்படின்னு பார்த்தோம்னா அப்டேட் ஸ்டூடெண்ட் டேபிளில் செட் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ நேம் ஈக்குவல் டு மினி. ஸோ மினி அப்படின்ற நேம் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நம்பர் ஈக்குவல் டு 105 அப்படின்ற ரெக்கார்டு. ஸோ 105 அப்படின்ற ரெக்கார்டில் ஏற்கனவே ராவதி அப்படின்ற ரெக்கார்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து மினி அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சேவ் பாயிண்ட் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரியான அவுட் புட் தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். 105 நேம் மினி அப்படின்றத சேஞ்ச் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் இன்சர்ட் இன் டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் 106 ஜிஷா. ஸோ F19 டெல்லி. ஸோ சேவ் பாயிண்ட் பி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு அதில் வந்து ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். 106 ஜிஷா ஃபீமேல் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இது வந்து சேவ் பாயிண்ட் பி அப்படின்னு கொடுத்துரும். ஸோ இப்போ 106 108 அது புக்கில் மிஸ்டேக் இருக்குது. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 108 அப்படின்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரோல் பேக் டு ஏ அப்படின்னு கொடுத்துருவோம். ரோல் பேக் பியில் வந்து இந்த டீட்டெயில் நம்ம ஜிஷாவுடைய ரெக்கார்டையும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பட் ரோல் பேக் டு ஏ அப்படின்னு சொன்னதால் ஸோ ஏயில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வேணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜிஷா அப்படின்றது ரெக்கார்டு, ஜிஷான்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கும். பட் ரோல் பேக் டு ஏ அப்படின்னு சொன்னதால் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ரிமூவ் ஆகிட்டு ஸோ ஏயில் என்ன ரெக்கார்டு வச்சுப்பாங்க மினின்ற ரெக்கார்ட் தான் நம்ம அப்டேட் பண்ணோம். ஸோ அந்த ரெக்கார்டு வரைக்கும் நமக்கு வந்துட்டு அப்படியே அதுவாகிடுச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் நமக்கு எஸ்கியூஎல் பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்கியூஎல் அப்படின்னா என்ன, ஸோ அதில் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி எப்படி டேட்டா பேஸை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி டேட்டா பேஸில் நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்த்தோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸை எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது, ஸோ வியூ பண்ணுறது, இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து டேட்டாஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எஸ்கியூஎல் அப்படின்னா என்ன பாருங்கள், எஸ்கியூஎல் இஸ் ஏ லாங்குவேஜ் ஸோ தட் ஹெல்ப்ஸ் டு கிரியேட் அண்ட் ஆப்ரேட் ரிலேஷனல் டேட்டா பேஸ். ஸோ நெக்ஸ்ட் மை எஸ்கியூஎல் இஸ் ஏ டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும், இருந்தாலும் 1 marks கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. த வேரியஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் ஆர் டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ்,
data manipulation language, data query language, transaction control language, data control language. Okay. So இதில் ஒவ்வொரு commands உடைய help என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம last classலே பார்த்தோம். So lastல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கிரியேட் டேபிள் கமாண்ட், கிரியேட் நியூ டேபிள். ஓகே, ஸோ டிடிஎல் அப்படின்னா ஸோ கிரியேஷன் அண்ட் டெலிஷன் தெரியும், டிஎம்எல் அப்படின்போது அப்டேட் அண்ட் டெலிட் இன்சர்ட்னு தெரியும், டிசிஎல் அப்படின்னா டு அக்சஸ் த டேட்டா அப்படின்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டிசிஎல் கமாண்ட் அப்படின்னா டு மேனேஜ் டிரான்சாக்ஷன், தென் டிக்யூஎல் அப்படின்னா ஜென்ரேட் குவரிஸ் இன் டேட்டா டைப். ஓகே, ஸோ இதோடைய கமாண்ட்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.